ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பக்கூடிய கப் கேக் தாங்க செய்ய போறோம். நான் இன்னைக்கு வெனிலா ஃப்ளேவர்ல எக்லெஸ் வெர்ஷன் செஞ்சு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கப் கேக் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பட்டர் மில்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது வந்து 120 ml இருக்கும். இதில் நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வினிகர் அப்படி இல்லை அப்படின்னாலும் லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு பட்டர் மில்க் வந்து ரெடி ஆகிடும். அடுத்து நம்மளுடைய கப் கேக் மோல்டு வந்து நம்ம லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைனர் பேப்பர்லாம் வந்து கிடைக்கும். இதை போட்டு வந்து கப் கேக் மோல்டு லைன் பண்ணிக்கலாம். குவாலிட்டியான லைனர்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோல்டு இல்லை, கப் கேக் லைனர்ஸ்லாம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸ் வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். இது கூட நம்ம வந்து கிரீஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அவன்லேயும் பேக் பண்ணி காமிக்க போகிறேன், கடாயிலையும் பேக் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கப்ஸ் எல்லாம் வந்து கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 2 drops அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி இது ஃபுல்லாக வந்து ப்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆயில் ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து மைதா மாவு வந்து லைட்டாக ஆட் பண்ணி ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவு வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி வந்து நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கப் கேக் வந்து அன்மோல்ட் பண்ணும்போது நமக்கு ஒட்டாமல் வரும், இல்லைனா வந்து கப் கேக் வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸஸ் மாவெல்லாம் வந்து டேப் பண்ணி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கப்ஸ் எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க பேட்டர் ரெடி பண்ணிடலாம். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் ஒரு 150 grams அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1.5 கப் வரி இருக்குது. இது கூடவே ஒரு 20 gram அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இது 2 tablespoons இருக்குது. அடுத்து இது கூட 1 pinch அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் 1/2 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எது ஆட் பண்ணாலும் லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 teaspoon, 1/2 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை ஒரு 3 to 4 times வந்து இந்த மாதிரி நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும் கப் கேக்ஸு. இப்போது நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி ஒரு 125 grams அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சுகர் வந்து நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம வெட்டி இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் மில்க் வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் வந்து பேட்ச் பேட்சாக ஆட் பண்ணி இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகணும். அடுத்து இதில் 2 tablespoons அளவுக்கு பட்டர் வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து 60 ml இருக்குது, அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த வெஜிடபிள் ஆயில் வேணால் ஆட் பண்ணலாம். நான் ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் வந்து ஃப்ளேவர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாம் வந்து பைண்ட் ஆகி வரணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி இன்க்ரீடியன்ட், ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து பேட்ச் பேட்சாக ஆட் பண்ணி இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேட்டர் வந்து ரெடி பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கப் கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். அட் அ டைம்லையும் எல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கப் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு தான் இருக்கணும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கப் கேக் பேட்டரை நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற கப் கேக் மோல்ட்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். 1/2 the quantity மட்டும் ஃபில் பண்ணுங்கள், 1/2 ஃபில் பண்ணுங்கள் போதும். அதுவே பேக் ஆகி வரும்போது நமக்கு ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா பேக் ஆகி வரும்போது ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நாம் செஞ்ச குவான்டிட்டி வந்து எனக்கு 8 cupcakes கிடச்சிருக்கு. கடாயில் வந்து செய்கிறதுக்கு 2 cupcakes, வந்து அவனில் வைக்கிறதுக்கு 6 கிடச்சிருக்கு. இப்போது இதை வந்து நல்லா வந்து 2-3 வந்து இந்தளவுக்கு டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். நம்ம இன்றைக்கி கடாயில் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பேன் வந்து ஒரு 10 minutes வந்து மீடியம் டு ஹை ஹீட்டில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில்
கீழே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம எடுத்துருக்கிற கப் கேக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு கேர்ஃபுல்லாக வந்து இதில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. கடாய் ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து பிளேஸ் பண்ணுங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் டு லோ ஹீட்டில் ஒரு 25 மினிட்ஸ்க்கு வந்து இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை அவனில் வச்சிடலாம். இப்போது ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம கப் கேக் மோல்டு உள்ளே வச்சிடலாம். இன்றைக்கி 160 டிகிரி செல்சியஸில் போத் ராட்ஸ் ஆனில் வச்சுருக்கேன். இப்போது சரியாக 22 மினிட்ஸ் ஆயிருக்கு, எனக்கு என்னுடைய கப் கேக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு டூத்பிக் வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர் வந்து இல்லாமல் க்ளீனாக வரணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம கடாயில் இருக்கிற கப் கேக்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இதில் ஒரு டூத்பிக் வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டூத்பிக் வந்து க்ளீனாக வரணும். க்ளீனாக வந்துச்சுன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இது ஃபுல்லாக வந்து நல்லா கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஐசிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கப் கேக்ஸ்லாம் ஃபுல்லாக ஆறிடுச்சுங்க. நம்ம கடாயில் செஞ்சது அவனில் செஞ்சது எல்லாமே ஃபுல்லாக ஆறிடுச்சு. ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லை, கலர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ரெண்டுமே சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கடாயில் செஞ்ச கப் கேக்லாம் அன்மோல்ட் பண்ணிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான நைஃப் எடுத்து இந்த மாதிரி சுற்றியும் வந்து ஃபஸ்ட் எடுத்து விட்டுக்கிறேன். சுற்றியும் வந்து எடுத்து விட்டுட்டு இது வந்து அப்சைட் டவுன் திருப்பி இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இது க்ரீஸ் பண்ணியிருக்கிறனால நமக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள் நம்மளுடைய கப் கேக் வந்து எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்கள் வீட்டு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கப் கேக்ஸ்க்கு பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து கப் கேக் நான் டிசைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஐசிங் இல்லைனாலும் அப்படியே கூட சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான எக்லெஸ் வெனிலா கப் கேக் வித் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு. பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.